ஹாய், இன்றைக்கி அகிலா ஹோம் ஃபன்னில் நாங்கள் டேஸ்டியான பீஸா பண்ணியிருந்தோம். வாங்க பார்க்கலாம் அது எப்படி பண்ணணும்னு. அதுக்கு 2 கப் மைதா எடுத்துக்கிட்டோம், 1 டீஸ்பூன் சால்ட், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டீஸ்பூன் சுகர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில், 1 ஸ்பூன் ஆயில் விட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த ஸ்டேஜ் வர வரையில் நீங்கள் நல்லா இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் மைதா மாவு வச்சு லைட்டாக மைதா மாவு தூவி தூவி இது இந்த மாதிரி நல்லா ஒரு 10 செகண்ட்ஸ் அல்லது 20 செகண்ட்ஸுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா இது பண்ணி கொடுங்க. நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வந்ததையும் லைட்டாக எண்ணெய் வச்சு அதை நல்லா ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சுருங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்குள்ளே வைக்கிற மற்ற திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் பேபி கார்ன் கொஞ்சம் வாங்கியிருந்தோம், அதை ஃப்ரை பண்ணிக்கலான்னு அதை எடுத்தோம். அதில் வந்து சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளோர் மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சீரக பவுடர் 2 ஸ்பூன். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக சால்ட் போட்டு இதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி லைட்டாக விட்டுக்குங்க. விட்டு கலந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். நாங்கள் இன்றைக்கி நான்வெஜ் எதுவும் பண்ணல, ஏன்னா இது நாங்கள் வெளியில் போயிருந்தனால ஃபுல்லாக நான்வெஜ்ஜு ஆர்டர் பண்ணியிருந்தனால இன்றைக்கி எதுவும் வேண்டாம் அப்படின்னு. குட்டீஸுக்கு வந்து பீஸா செய்யலான்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னு அதை செஞ்சு ட்ரை பண்ணலான்னு. இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தோம், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக நல்லா வந்திருந்தது. இந்த கானை வந்து நீங்கள் எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்குள்ளே நாங்கள் பீஸாக்கு ரெடி பண்ணிடலாம். மீதியை ஒரு 20 மினிட்ஸ் கழித்து அது கொஞ்சம் நல்லா மாவு வந்து நல்லா ஸ்மூத் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் அதில் பட்டர் ஒரு பிளேட்டில் நம்ம எதில் அவனில் வைக்கிறோமோ அந்த பிளேட்டில் வந்து பட்டர் கொஞ்சம் லைட்டாக நல்லா தொடச்சி விட்டு மாவு லைட்டாக தூவிக்கிங்க மைதா மாவு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம். அது சைடு ஓரங்கள் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். சென்டர் பகுதியெல்லாம் நான் லைட்டாக கொஞ்சம் ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஸ்பூனில் வந்து இப்படி ஃபோர்க்கில் வச்சு நல்லா குத்தி விட்டுக்குங்க. அப்படி குத்திட்டால் வந்து நம்மளுக்கு வந்து அது பொல்லி வராது மேலே. அதுக்கப்புறம் லைட்டாக பட்டர் தடவி சுற்றி அந்த ரவுண்டில் மட்டும் மேலே லைட்டாக பட்டர் தடவி விட்டுட்டு நம்ம நல்லா பட்டரை அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம வந்து கெச்சப், சாஸ் எது வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து வீட்லேயே செஞ்ச கெச்சப், வீட்லேயே டொமேட்டோ கெச்சப் பண்ணியிருந்தோம். அந்த கெச்சப் வந்து உள்ள சென்டர் பகுதியில் மட்டும் நாங்கள் வச்சு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டோம். நம்ம இது வந்து இவ்வளோதான் போடணுங்கிறது இல்லை, நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு பொறுத்து நம்ம நிறையா போடணுன்னாலும் நிறையா போட்டுக்கலாம். இதில் கெச்சப்போ சாஸ் எதாக இருந்தாலும் அதுக்கப்புறம் இதை போட்டு எடுத்து வச்சுட்டு நாங்கள் வீட்லேயே செஞ்ச சீஸ், வீட்டில் நாங்கள் பால்லையே நாங்கள் வீட்டில் செஞ்ச சீஸு அதை துருவி மேலே அப்ளை பண்ணிக்கிறது பண்ணிட்டோம். மேலே நல்லா நம்மளுக்கு வேணுங்கிற அளவு சீஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நாங்கள் வந்து எங்கக்கிட்ட க்ரீன் கேப்சிகம் தான் கிடச்சிது, அதனால் முதல்ல அதை வச்சுக்கிட்டோம் ஸ்லைஸாக கட் பண்ணி. இதே மாதிரி ஸ்லைஸாக காளான வெட்டி எடுத்துக்கோங்க. காளான் அதையும் நம்ம வேணுங்கிற அளவுக்கு சுற்றிலி வச்சுட்டு அப்புறம் மேலே வேக வச்சு எடுத்த ஸ்வீட் கானை மேலே அதுக்கு மேலே போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணால் பன்னீர் அதை மேலே வச்சிட்டோம். இதெல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் மேலே வந்து நம்ம வந்து துருவுன்னு சீஸு மேலே தூவியாச்சு. அதுக்கு மேலே ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டாச்சு. தூவி விட்டுட்டு இன்றைக்கி நான் வந்து இதை அவனில் தான் நாங்கள் செய்ய போகிறேன். இதை நான் அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பேபி கார்ன் வந்து ஃப்ரைக்காக ரெடி பண்ணியிருந்தமே அதையும் ரெடி பண்ணியாச்சு. ஸ்வீட் கார்ன் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தனால அதை நம்ம வந்து இதே மாதிரி கொஞ்சம் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் சால்ட்டு இதெல்லாம் போட்டு கலக்கி எடுத்து அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் லைட்டாக அதில் வந்து சில்லி பவுடர்,
பெப்பர் பவுடர், லைட்டாக சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி அதுவும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. வாங்க நாங்கள் ரெடி பண்ணினது எல்லாம் பார்க்கலாம். நல்லா சுட சுட பீஸா, பேபிகார்ன், ஸ்வீட்கார்ன், ஃப்ரை பண்ணின ஸ்வீட்கார்ன், இதுக்கு சைடிஷாக தொட்டுக்க வீட்லேயே செஞ்ச கெச்சப், செம சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னைக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக வருது பாருங்கள்.